வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டிஸ்கிரிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 காலகட்டத்தை எடுத்து வச்சுருக்கோம், எப்படி போகுது இந்த வருஷம் அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருக்கும் நல்லபடியாக நல்லதே நடக்கும்ன்றது சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இனி நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறதுனா இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். என்னடா விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த லைஃப் இருக்கு இல்லையா, அந்த லைஃப்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் திடீர்னு பார்த்தா ஒரு பில்லியனராக மாறலாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்ஸஸ் என்னன்னு நம்ம எங்கேயாவது யோசிச்சிருக்குமா? நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், படித்தா ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைச்சா நம்ம செட்டில் ஆகலாம், இப்படி தான் யோசிக்கிறோம். என்னைக்காச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்றது நம்ம மைண்டில் எதுவுமே வந்ததில்லை. அது வராமல் இருக்கிறது முக்கியமான காரணம் யாரை சொன்னால், நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம், நம்மளோட சொசைட்டி, குறிப்பாக நம்மளை சுற்றி இருக்கவங்க. இவங்களாம் நினைக்கிறது என்ன, அவன் நல்லா படித்தான்ப்பா, பார்த்து நல்லா சம்பாதிக்கிறான், ஒரு வேலைக்கு போயிட்டோம்மா, பட் இப்படி தான் நம்ம லைஃப் போகணுமா, நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் இந்த வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க, மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே ரொம்ப சிம்பிளான ஆளாக, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சவங்க தான் இருப்பாங்க. பட் இன்றைக்கி மிகப்பெரிய சக்ஸஸில் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு தான் ஜெஃப் பெசோஸ் எடுத்துக்கலாம், அமேசான். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு யாராவது எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்பிள் எடுத்துங்க. ஆப்பிளோட சிஇஓ நினச்சி பாருங்கள், எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து சப்பிட்ட வீடியோ போடணும் அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துமே இதோட ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சு எது மூலமாக அவங்க சக்ஸஸ் ஆனாங்க, ஸோ ஸ்டோரி ஆஃப் சக்ஸஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் மெசேஜ் நான் தான் கோகுல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஊரில் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்க இருந்தாங்க. ஸோ ராஜாங்க வந்து நம்ம எதுக்காக யோசித்தோம், அவங்களுக்கு எதுக்காக நமக்கு வந்து ஒரு தெய்வமாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அவங்க கொடுப்பாங்க. ஒரு போர் வருது அப்படின்னா அந்த போர்லேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, ஒரு பஞ்சம் வருதுன்னா அந்த பஞ்சத்தில் நம்மளை காப்பாற்றுவாங்க, நமக்கு தேவன்ற செல்வத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றுவாங்க. ஸோ நமக்கு தேவையான ஒரு சொல்யூஷன் அவங்க கொடுப்பாங்கன்றதுனால தான் அவங்க மேலே அவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருந்தோம். இப்போ அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி இப்போ கரண்ட் டேக்குவாங்க. இன்றைக்கி நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி யார் மேலே பெருசாக நம்பிக்கை வைக்கணும்னா நம்மளுக்கு பொலிட்டீஷியன்ஸ். ஓட்டு போடும்போது யோசிச்சு தான் போடுறோம், இந்த பொலிட்டிஷன் கொடுப்போம். ஏன் போடுறோம், ஏன்னா அப்போ தான் நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆள் நமக்கு கிடைப்பாங்க, நம்மளோட பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்றது நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, சொல்யூஷன்ஸ். ஸோ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், மக்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பெரிய நுட்பமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்விக்கியை எடுத்துக்கங்களேன். ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹோட்டல் நம்ம ஏறி இறங்கி ஒரு மெனு கார்டை வாங்கி பார்த்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு பெட்ரோல் செலவு பண்ணி அலைஞ்சி ஒரு பொருள் வாங்குறத விட, நான் உட்காந்த இடத்துல எனக்கு தேவைன்ற பொருளை எந்த ஹோட்டலில் எது நல்லா இருக்குன்றதை நான் செலக்ட் பண்ணி நல்லா வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு அதை காம்பாக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அது வேண்டாம் நான் அமேசான் போகிறேன் அப்படின்னா, இப்போ அமேசானில் எனக்கு வேண்ட எல்லா பொருளுமே கிடைக்கும், நான் கடைக்கடை ஏரியா இருக்குன்னு அவசியம் இல்லை, ப்ளஸ் வீட்டுக்கிட்ட வந்து தராங்க. ஸோ எனக்கு வேலை மிச்சம். ஸோ இந்த இடத்துல நான் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்களோட தேவைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறவங்களால மட்டும்தான் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியுதுன்னு தெரிஞ்சுங்க. ஸோ பணத்துக்கு பின்னாடி ஓடுறது பெஸ்ட்டாக இல்லை சொல்யூஷன் பண்ணி ஓடுறது பெஸ்ட்டான்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து பணத்தை நோக்கி ஓடுறதுன்றது முட்டாள்தனம் தான் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நானும் அதை தான் சொல்லுவேன். ஸோ அப்போ நான் வந்து சொல்யூஷன் பின்னாடி பட்ட போனால் போதும் மேடம் எஜுகேஷன் தேவையில்லையானா, அப்படி கிடையாது. இந்த சொல்யூஷன் வரதுக்கான பேசிக் ஐடியா உங்களுக்கு இந்த எஜுகேஷன்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ எஜுகேஷனில் நமக்கு எது தேவைன்றது வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா எந்த ஸ்கூல் காலேஜ்லேயுமே வந்து காசை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி தர மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லித்தருவாங்க. ஸோ அதில் நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம தான் அதுக்கான சொல்யூஷன் ஒன்று கொடுத்து அது பின்னாடி நம்ம போக வைக்கணும். ஸோ ஒருத்தர் பார்த்துக்க முடியல அப்படின்னு நம்ம யோசிச்சு ஃபீல் பண்ணுறக்கும் போது தான் ஃபேஸ்புக்குன்ற ஒரு விஷயம் உள்ள வருது, சே அங்கே இருக்கும் ஒரு டக்கர் மெசேஜ் அனுப்ப முடியல அப்படின்னும் போது வாட்ஸ்அப் நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட மொத்த ஒரு பிரச்சனைக்கு வரக்கூடிய சொல்யூஷன் இருக்கக்கூடிய அந்த நபர் தான் பெரிய நபர். ஃபார் எக்ஸாம்பிள் பில்கேட்ஸ் எடுத்துக்கலாம், மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு விஷயம் நம்மளுடைய எவ்வளோ பெரிய இதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துச்சுன்னு நினச்சி பாருங்க. ஆப்பிள் எடுத்துக்கங்க, நம்மளோட பெரிய ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரின்றதே காரணம் வந்தது காரணமே ஆப்பிள் தான். ஸோ இந்த மாதிரி அவங்க ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் கொடுத்தனால தான் அவங்க வந்து இன்றைக்கி அந்த பொசிஷனில் இருக்காங்க. ஸோ சேஸ் மணி அப்படின்றதே தப்பான விஷயம், சேஸ் த சொல்யூஷன், தென் த மணி வில் ஆட்டோமேட்டிக்கலி கம் டு யூ. ஸோ நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருந்தால் லைக் போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா பாசிட்டிவாக ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த விஷயம் எத்தனை பேர் பில்லியனர் ஆகுறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் மோர் ஓவர் நம்ம சேனல்லையும் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் நமக்கு சொல்லிகிட்டே இருப்போம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்களும். ஸோ இந்த வருஷம் 1 மில்லியன் அடிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ அதனால் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த மாதிரி விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கோகுல் வட்டா.